வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து என்னோடய அப்டேட்டட் ஸ்கின் கேர் ரொட்டின் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் என்னோடய ஸ்கின்னுக்கு நான் இதெல்லாம் வந்து ரீசெண்டாக ட்ரை பண்ணி என்னோடய ஃபேஸ்க்கு வந்து நல்லா செட் ஆகி ஹைட்ரேட்டடாக வச்சிருக்க ஹெல்ப் பண்ணுது ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டலாம் மேபி உங்களுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த வீடியோ வந்து ஃபில்ம் பண்ணுறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேஸ்க்கு எது சூட் ஆகுதோ அந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் பட் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் ஹெல்தியாக மெயின்டைன் பண்ணலாம் ஸோ நான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எப்போவுமே ஃபேஸை வந்து நம்ம நல்லா கிளென்ஸ் பண்ணும் ஸோ நான் அதுக்கு ஃபாரஸ்ட் எசென்ஷியலோட ஒரு கிளென்சர் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து டெலிகேட் ஃபேஷியல் கிளென்சர் இது வந்து காஷ்மீரி சாஃப்ரான் அண்ட் நீம்னால் செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட் எனக்கு வந்து இந்த கிளென்சர் ரொம்ப சாஃப்டாக வச்சுருக்கேன் என்னோடய ஸ்கின் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும் போதே அவ்வளோ சாஃப்டாக ஃபீல் பண்ணுவீங்க இது வந்து அவ்வளோ நுரைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது பட் ஃபேஸ் வாஷ் பண்ண உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதனோட விலை வந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ முதல்ல நம்ம ஃபேஸை வந்து நல்ல ஒரு ஒன் மினிட்டுக்கு மசாஜ் பண்ணி கிளென்ஸ் பண்ணிக்கணும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் அப்படிலாம் இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு நல்ல மைல்டு ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம் டூ டேஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க பட் அடிக்கடி யூஸ் பண்ணுறது வந்து அட்வைசபிள் இல்லை நிறைய இருந்ததுன்னா மட்டும் த்ரீ டேஸ் ஒன்ஸ் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு தடவை கூட போதும் இது வந்து த ஃபேஸ் ஷாப்போட ஒரு லாவா ஸ்க்ரப்பு இது வந்து போர் ஸ்க்ரப் ஃபோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து லைட்டாக ஒரு ரொம்ப லைட்டாக ஒரு டூ பெப்பர் சைஸ் அளவுக்கு எடுத்திங்கன்னா மட்டும் போதும் ஃபேஸில் ரப் பண்ண ரப் பண்ண இது வந்து நல்ல ஃபோம் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நமக்கு அதுவே பற்றும் ஸோ நான் இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவேன் இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணிவிட்டு அகேன் நல்ல ஒரு டவல் வச்சு அதை வாட்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க பண்ண முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஃபாரஸ்ட் இருந்து ஒரு ஃபேஷியல் டோனர் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து பியூர் ரோஸ் வாட்டர் இதனோட விலை வந்து த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் ரொம்ப நல்ல ஒரு நேச்சுரல் ரோஸ் வாட்டர் ஸ்மெல் வருது ஏன்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் தான் அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க அண்ட் இது ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல ஒரு பன்னீர் ஸ்மெல் கிடைக்குது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஸ்டீம் டிஸ்டில் ரோஸ் ஃப்ளவர் வாட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இது நான் ஃபேஸ் ஃபுல்லாக என்னோடய கிளென்சர் அண்ட் ஸ்க்ரப் முடித்த உடனே ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரிச் பண்ணுவேன் ஃபேஸ் ஃபுல்லாக எங்கள் ஒரு பம்ப் இருக்குது இது வச்சு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரே ஆகிடும் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃபேஸோடு அமர்த்தி அமைத்தி விடுவேன் ஸோ தட் நம்மளோட ஃபேஸ் வந்து அது ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணிக்கும் அப்சார்ப் பண்ணவுடனே உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு சப்பிள் ஃபீல் நமக்கு கிடைக்கும் இது முடித்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டாக ஒரு மாய்ச்சுரைசர் தேவை ஸோ நான் வந்து கிளினிக் மாய்ச்சுரைசர் எடுத்திருக்கேன் மாய்ச்சு சர்ஜ் இந்த அளவுக்கு இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் இந்த அளவுக்கு ரேட் போக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு மாய்ஸ்சுரைசர் யூஸ் பண்ணலாம் பட் டெஃபினட்டாக கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டோனர் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாய்ச்சுரைசர் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு ஃபேஸ்க்கு ஸோ நான் ஒரு மாய்ச்சுரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது வந்து கிளினிக் ரொம்ப நாளாக வாங்கணும்னு இருந்தேன் ஸோ ஒரு கிளினிக் மாய்சரைசர் அண்ட் நான் அகேன் ஒரு வில்வா பியோர் டீ ட்ரீ வாட்டர் வந்து வாங்கியிருக்கேன் இதுவுமே ஒரு டோனர் தான் நான் என்ன பண்ணுவேன்னா இது ஒன்று ரோஸ் வாட்டரோட ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவேன் இல்லைன்னா இது மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிப்பேன் ஸோ நான் நிறைய மேக்கப் பண்ணுறதுனால மேக்கப் ப்ராடக்ட்ஸ்க்கு என்னோட ஃபேஸ் ஸ்கின் வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகுனால ஸ்கின் கேர் வந்து ஸ்கின் கேர் வந்து எனக்கு ரொம்ப மஸ்ட்டு ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது பட் இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கிங் அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து நான் ஒரு ஃபேஸ் பேக் வாங்கியிருக்கேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு பயோடிக் பயோ ஃப்ரூட் ஃபேஸ் பேக் நான் ஒரு வீடியோ இதுக்காக போட போகிறேன் இது எப்படி யூஸ் பண்ணலாம் இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது இதனோட விலை வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் டோனர் மாய்ஸ்சுரைசர் எல்லாமே பயோடிக் ப்ராண்ட்லேயே கிடைக்குது இது ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்ச் உள்ள ப்ராண்டு அண்ட் நல்லாவும் ஒர்க் ஆகுது நல்ல ரிசல்ட்டும் கொடுக்குது ஸோ நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு பப்பாயா ஸ்க்ரப் வாங்கியிருக்கேன் இது வந்து டேன் ரிமூவல் ஸ்க்ரப் ஜாஸ்தி இது வந்து கொஞ்சம் கிரானியூல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதனால நான் இதை அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன் மேபி ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக டீப் ஸ்க்ரப் பண்ணுறதுக்காக நான் இந்த ஸ்க்ரப் வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து பயோட்டிக்கோட ஸ்க்ரப் இதனோட வில பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ஸோ யா இந்த மாய்ச்சுரைசர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று வந்து அட்வைசபிள் என்னென்னா ஒரு சிரம் யூஸ் பண்ணலாம் சிரம் எப்போவுமே நம்மளோட மொய்ஷர் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்கின்னோட லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும் ஹெல்ப் பண்ணும் நான் வந்து சிரம் வச்சிருக்கேன் பட் அது என்னோடய தீந்து போச்சு நான் வந்து சிரமும் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டோனர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிரம் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் மாய்ஸ்சுரைசர் போடுங்க ஸ்கின் ரொம்ப ஹெல்தியாக ரொம்ப க்ளோயாக இருக்கும் ரொம்ப யங்காக ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ இதுதான் என்னோட அப்டேட்டட் ஸ்கின் கேர் ரொட்டின் இதே ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு தோணுதோ அதை வாங்கி யூஸ் பண்ணலாம் பயோடிக் வந்து அகேன் ரெக்கமெண்டபிள் ஏன்னா இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சில் எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கும் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பா பாய்